வணக்கம் முட்டன். சொல்லுங்க குழந்தை, என்ன விசேஷம்? நேத்து உங்ககிட்ட இந்த தகவல் கேட்கணும்னு நினைச்சேன். நானு நம்ம பரபரப்பா நிறைய விஷயங்கள் பேசிட்டு இருக்கும் போது இடையில சத்தமே இல்லாம ஒரு விஷயம் வந்து வந்து போயிட்டே இருக்குது. இவங்க நம்ம இவங்க இருக்காங்க இல்லீங்களா, நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தருடைய மனைவி லதா ரஜினிகாந்த். ஆமா, அவங்கள பத்தின ஒரு தகவல் வந்து இப்ப திரும்பவும் மறுபடியும் ஒரு விஷயம் ஒண்ணு வந்திருக்கு. இன்னைக்கு காலையில கூட வந்து ஊருப்பட்ட பிரச்சனை. நீங்க எந்த பிரச்சனையை பத்தி சொல்றீங்க? அதான் அது கரெக்ட் தான். ஏதாவது ஒண்ணுன்னா சொல்லலாம், நிறைய இருக்கு இல்லையா. குறிப்பிட்டு சொல்றேன் அப்படின்னா பிரச்சனையா இல்ல இல்ல, ஸ்கூல் பிரச்சனையா? ஆமா, பணம் பிரச்சனையா? பட பிரச்சனை, பண பிரச்சனை. என்ன படம் என்ன அப்படின்னா, இந்த கோச்சடையான் சமயத்துல ஏதோ பணம் அட்வர்டைசிங், அது வந்து அவங்களே இல்லன்றாங்க. நிர்வாக பொறுப்புலயே நான் கிடையாது, அந்த நிறுவனம் எனக்கு சொந்தம் இல்ல. என்னதான் அதுல உண்மை விஷயம்? அது என்னதான் கோச்சடையான் படத்தை வந்து Mediaone குளோபல் என்டர்டெயின்மெண்ட் அப்படின்ற ஒரு கம்பெனி வந்து, ப்ரொடக்ஷன் கம்பெனி அதை தயாரிச்சு சரிங்களா. அந்த கோச்சடையான் வந்து மோஷன் கேப்சர் படம், அது அனிமேஷன் சொல்லுவாங்க, அந்த மாதிரி இல்லாம இது மோஷன் கேப்சர் ஒரு படம். சரி, அந்த படத்தை சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் வச்சு பண்ணாங்க. அந்த மோஷன் கேப்சர்ல அந்த படத்தை இயக்கம் யாருன்னா ரஜினிகாந்தோட இளைய மகள் சௌந்தர்யா, அவங்க தான் பண்ணாங்க. அந்த படம் வந்து பண்ணிட்டு இருக்கும் போது அவங்களுக்கு ப்ரொடியூசர் வந்து கோச்சடையானுக்கு வந்து நம்ம முரளி மனோகர், அப்ப வந்து அந்த ப்ரொடியூசர் ஒன் ஆஃப் த ப்ரொடியூசர் வந்து முரளி மனோகர், டாக்டர் முரளி மனோகர். யார் அவரு? அவர் தான் வந்து ஒன் ஆஃப் த டைரக்டர் ஆஃப் கோச்சடையா, அவர் தான் ப்ரொடக்ஷன் எல்லாம் பாத்துல இருந்த. சரி சரி, அந்த கம்பெனியோட டைரக்டர் அவரு. ஓகேங்களா, அவங்க படம் போயின்னு இருக்கும் போது பண பிரச்சனை ஒன்னு ஏற்படுது. அப்ப அந்த பண பிரச்சனைக்கு அப்போ அவங்க என்ன பண்றாங்க, ஒரு ஜாயிண்ட் வெஞ்சர் ஆட்டம் இவங்க கிட்ட போடுறாங்க. யாருன்னா ஆட்பெரோ அட்வர்டைசிங் கம்பெனி, அவங்க கிட்ட. அந்த ஆட்பெரோ அட்வர்டைசிங் சென்னையில எக்ஸிஸ்ட் ஆகிற ஒரு கம்பெனி. அதோட டிரெக்டர்ஸ் யார் பாத்தீங்கன்னா, அபிர் சந்த் நகர், மதுபாலா நகர், விகாஸ் நகர். ஓகேங்களா, இவங்க எல்லாமே வந்து ஃபேமிலி மெம்பர்ஸ். இட்ஸ் அ பிரைவேட் லிமிடெட் கம்பெனி, அவங்க தான் பண்றாங்க. அவங்க வந்து த்ரூஅவுட் இந்தியால இருக்கிற நிறைய இதுல அட்வர்டைசிங்ஸ் எல்லாம் பண்றாங்க. ஏர்போர்ட்ஸ்ல எல்லாம் அவங்க ட்ராலி கான்ட்ராக்ட்ஸ் இருக்கு. தேர் லார்ஜ் ஸ்கேல் பிசினஸ் பர்சன். ஓகே ஓகே ஓகே, ஓகேங்களா. அவங்களை அப்ரோச் பண்றாங்க. அப்புறம் அவங்க வந்து சரி நாங்க வீல் இன்வெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பார்ட்னர்ஷிப் அக்ரிமெண்ட் வராங்க. வந்ததுக்கு அப்புறமா என்ன பண்றாங்க, அவங்களுக்கு ரைட்ஸ் எழுதி கொடுத்துறாரு. என்ன ரைட்ஸ்? படத்தோட ரைட்ஸ் வந்து எழுதி கொடுத்துறாரு. யாரு? Mediaone எழுதி கொடுத்தது. வாங்கிறாங்க இவங்க, வாங்கிட்டு இவங்க பணமும் கொடுத்துறாங்க. இது ஒரு புறத்துல இருக்கும் போது நான் கேட்ட கேள்விக்கே வரல. நான் சொல்ல மேட்டர் என்னன்ட்டு அப்பதான் எல்லாருக்கும் புரிய வைக்க முடியும். அந்த படத்தோட ரைட்ஸ் வந்து டபுள் செல்லிங் பண்றாங்க. எப்படின்னா டபுள் டாக்குமெண்ட் மாதிரி. ஆமாமா, இவங்களுக்கு வித்துட்டு அப்படியே பேரலல்ல ஈராஸ்க்கு இவங்களுக்கு சொல்லாம கொள்ளாம இவங்களோட அக்ரிமெண்ட் வந்து கேன்சல் பண்ணாம, இவங்க பணத்தை செட்டில் பண்ணாம அப்படியே வந்து ஈராஸ்க்கு வைக்கிறாங்க. அதுக்கோசம் அவங்க டென்ஷன் ஆகி ஒரு கேஸ் முதல்ல போறாங்க, போட்டு ஒரு கிரிமினல் கேஸும் போறாங்க. அதுக்கப்புறமா வந்து ஈரோ இவங்க வந்து இவனுக்கு கொடுக்க வேண்டிய காசு இருக்குல்ல Mediaone, இவங்க Mediaone குடுக்கறதுக்கு நம்ம லதா ரஜினிகாந்த் இருக்காங்க, ரஜினிகாந்தோட ஒய்ஃப், அவங்க வந்து கேரண்டரா நிக்கிறாங்க. ரஜினிகாந்த் சூ பண்றாங்க, அவங்க மேல கேஸ போட்டுட்டு லதா ரஜினிகாந்த் கேரண்டரா இருந்தாங்க, கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சரி, இவங்க எல்லாம் சொல்லும் போது இப்ப நேத்தின அறிக்கை வந்திருக்குன்னா, லதா ரஜினிகாந்துக்கும் Mediaone-க்கும் எந்த வகையிலுமே சம்பந்தமே கிடையாது. இல்லங்க, அதத்தாங்க நானும் செய்தியை பார்த்தேன், சரியாதான் இருக்கும் போல இருக்குன்னு நினைச்சேன். இல்ல இல்ல, அப்படின்னு சொல்லி ஒரு அறிக்கை கொடுக்கறாங்க. ஆமா, ஆனா உண்மை என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த லதா ரஜினிகாந்த் அவங்க Mediaone குளோபல் ஒன் ஆஃப் த டைரக்டரா 2013 நியமிக்கப்பட்டிருக்காங்க. Mediaone குளோபல்
அதுல வந்து டைரக்டரா கேட்டகரி இண்டிபெண்டன்ட் கேட்டகரியா வந்து இவங்க அப்பாயின்மெண்ட் ஆயிருக்காங்க. இவங்களோட அட்ரஸ் வந்து மீடியாவன் குளோபல் என்டர்டெயின்மெண்ட் லிமிடெட் நம்பர் 59 விஜய ராகவா ரோட் டி நகர் சென்னை தமிழ்நாடு அப்படி இருக்கு. இப்படின்னு ஃபார்ம் 32ல கிளியரா மென்ஷன் ஆயிருக்கு. இத கூட நம்ம போடணும்னா போடலாம், பாக்கட்டும் அவங்கள. அறிக்கைய வந்து லதா ரஜினிகாந்த் கொடுக்கல, மீடியாவன் கொடுத்திருக்காங்க. மீடியாவன் கொடுத்தத வந்து லதா ரஜினிகாந்தோட மூலமா தான் தேவையில்லாதவங்களால தாங்க அவங்க வந்து தன்னுடைய பேர தன்னுடைய அந்த கணவருடைய பேரையும் தேவையில்லாமல். ரஜினிகாந்த் என்றவருக்கு வந்து ஒரு நல்ல ரசிகர்கள், நல்ல பேரு, நல்ல மக்கள் மத்தியில இன்னைக்கு கூட ஒரு தகவல் பாருங்களேன், 50,000 ரூபாய ரோட்ல கண்டெடுத்து ஒருத்த வந்து நேர்மையா ஒப்படைச்சான. அந்த குட்டி பையனை கூப்பிட்டு பாராட்டி அவனோட விஷயம் சார், தங்க செங்கிலிய போட்டு ரஜினிகாந்த் தன்னுடைய படிப்பு செலவெல்லாம் ஏத்துக்கிட்டாரு, ஒரு பாராட்ட வேண்டிய விஷயம் அது. இப்படிப்பட்ட ரஜினிகாந்த் ஒரு பிம்பத்தோட மனைவி வந்து தொடர்ந்து ஸ்கூல்ல ஒரு பிரச்சனை பண்ணாங்க, சொல்ற இந்த அமௌண்ட் எல்லாம் ரொம்ப கம்மி சார் அவங்களுக்கு. இவங்க வந்து இப்ப கொடுக்க வேண்டியது சுப்ரீம் கோர்ட் வந்து கேவலமா திட்டி அம்சம், 6.2 crores யூ ஹாவ் டு கிவ் இட். அப்படி குடுக்கலன்னா இவங்க மேல வந்து ஒரு கிரிமினல் கேஸ் வந்து பெங்களூர்ல ரன் ஆகுது, அது பேஷ் பண்ண முடியாது. அந்த கிரிமினல் சார்ஜஸ் நீங்க பேஸ் பண்ணுவோம், அந்த எஃப்ஐஆர் வந்து பேஷ் பண்ண மாட்டேன், நீங்க பேஸ் பண்ணியே ஆகணும்னு சுப்ரீம் கோர்ட்ல சொல்லிட்டாங்க. அந்த எஃப்ஐஆர் கேஸ் என்னன்னு கேட்டீங்கன்னா அதுவே வந்து ஒரு ஃபேக் டாக்குமெண்ட் வந்து இவங்க சப்மிட் பண்ணாங்க, இவங்க மேல எஃப்ஐஆர் வந்திருக்கு. புரியுதுங்களா? அதனால இப்ப நான் சொல்ல போறது என்னன்னா ரஜினிகாந்துக்கும் மீடியா ஒன்னுக்கும் சம்பந்தம் இல்ல அப்படின்னு சொன்ன உண்மைதான். ரஜினிகாந்துக்கும் மீடியா ஒன்னுக்கு சம்பந்தம் இல்லைங்க. ரஜினிகாந்த் வைஃப் இருக்காங்களே, லதா ரஜினிகாந்துக்கும் மீடியா ஒன்னுக்கும் சம்பந்தமே கிடையாது நாங்க அப்படின்னு ஒரு பிரஸ் ரிலீஸ் மீடியா ஒன்ல இருந்து அமைச்சிருக்காங்க. அது வந்து முற்றிலும் பொய்யான ஒரு தகவல். கண்டிப்பாக நம்ம லதா ரஜினிகாந்த் அதுல வந்து ஒரு டைரக்டர் இருந்தாங்க, இன்னைக்கு டைரக்டர் இல்லாம இருக்கலாம், பட் ஷி வாஸ் அ டைரக்டர் அந்த கம்பெனில. இதான் நான் சொல்ல விரும்புறேன். ஓகேவா? எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன். மக்களே சிந்திச்சு பாருங்க, இவங்க சொன்ன மீடியா ஒன்ல இருந்து வந்த பிரஸ் ரிலீஸ் வந்து ஒரு தவறான ஒரு பிரஸ் ரிலீஸ். நன்றி, உங்களோட ஒற்றன் துரை. நன்றி, உங்கள் கொடங்கி.